இது பாருங்கள் மெயின் விஷயம் வந்து இது வந்து உடந்துருச்சு. என்னென்ன விஷயம் பண்ணோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், செம அழகாக இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி வெதர் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வியூவும் அந்த மாதிரி இருக்குது. யாப்பா யாருக்கும் தெரியாத ரூட்டில் நம்ம மட்டும் தனியாக போகும்போது இருக்குது, அதுதான் பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்குது வேறு லெவல், ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன அழகாக இருக்குங்க இது. ஆஹா, அது மேலே ஏற்ற முடியாது, அது மேலே ஏற்றிட்டு இருப்பேன் நான் நேற்றி. ஏற்றலாம் அது மேலே. இந்த இடம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நாற்றெல்லாம் நட்டுட்டுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வீடு கொடுத்து வச்சுங்க. மழை தூளி வருகிறது, எஸ்கேப் ஆகிவிடணும் சீக்கிரம். பின்னாடியே வந்துட்டுருக்கு மழை தூளி, நம்ம பின்னடந்தே வந்துட்டுருக்கு, சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடணும். இல்லை கடைசி வரைக்கும் அந்த பழத்தை உரிக்கவே மாட்டேன்னு கேட்காதீங்க, உரிக்கணும். அதுக்கு கரெக்டான லொக்கேஷன் தேடிட்டுருக்கேன் நானும், அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் டேஸ்ட் பண்ணது தான். இங்கெல்லாம் சும்மா ஒரு அடிக்கு பழம் தோணுனாவே தண்ணி கிடைக்குது வீட்டு பக்கத்தில் தோணுனாலே. நம்ம ஊருங்களெல்லாம் எங்க 1000 அடி, 2000 அடி, 10000 அடி அடி போட்டால் கூட ஒன்றுமே கிடைமாட்டேங்குது, வெறும் மண் தான் கிடைக்குது. வந்தது அந்த ரூட்டில் வந்தோம், போகிறது இப்போ வேறு ரூட்டில் போகலாம். சன்லைட் வந்துருச்சு. ஓ என்னது, பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலா, சூப்பராக இருக்கேப்பா. என்ன கோயில் ஸ்ரீ, ஓ சூப்பராக இருக்குது பாருங்க லேக். என்ன கலரில் இருக்குது ஒரு லேக் இது. ஓகே இங்கே பழத்தை உடிச்சு சாப்பிட்லாங்க. தண்ணியில் விட்டேன், இதுதான் ட்ரையான இடம். இந்த கலர் பாருங்க என்ன கலரில் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது, டர்க்வாய்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கலரில் தான் இருக்குது. எடுத்துன்னு வந்துடல, இந்த சைடு எடுத்துன்னு வந்து போட்டுடலாம் இருங்க. இதுதான் நம்ம எடுத்துன்னு வந்த படம் பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இது எப்படி உரிக்கிறதுனே தெரில, கையில் உரிக்கிறதுக்கு அவாது போல இருக்குது. புளிப்பு நான் புளிப்பு அந்த மாதிரி வா. இது சாப்பிட்டேன் நான், ஊஸ்ட் ஆகிடுவேன் நான், தூக்கி போட்டுறேன். செம்ம புளிப்பு, இவ்வளோ நாள் 10 நிமிஷமாக உரிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து ராஜபாளைய நாயுத வளர்க்குறாங்க பாருங்க, சூப்பர் சூப்பர். இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கு, ஆட்டுக்குட்டி மாதிரி கூப்பிட்றாங்க பாபா, மாடு மாதிரி கூப்பிட்றாங்க. ராஜபாளையம் தான், பக்கா ராஜபாளையம் தான். இந்த வியூ மட்டும் பாருங்கள், யாப்பா ப்ளூ கலர். இந்த சைடு தான் உங்களுக்கு தெரியும் கலர் தெரியுதுங்களா, ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸ். இவங்கெல்லாம் வந்து இங்கே ஈவினிங் ஆனால் இங்கே வந்து உட்காந்து
சன்செட் பார்த்தாவே போதும், சன்செட் அவ்வளோவே தெரிஞ்சாவே போதும். இங்கே பாருங்கள் இப்படி தான் தெரியுது ஃபுல்லு, இந்த உட்காரலாம் தண்ணி உட்காரத்துக்கு புல்வெளி, இவ்வளோ தூரம் அப்படி இருக்குது. சூப்பரில் இதுதான் நான் வந்து பார்த்தேன், சேத்துல எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் இப்போ நம்ம பையன் இங்கே நிற்கிறான். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள், க்ளோத்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த லேக்கு மொத்தம் சூப்பர், பயங்கரமான வியூ. இவங்கெல்லாம் இந்த வீடுங்க, அந்த வீடு, சரௌண்டிங் இருக்கிற வீடுங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. க்ளவுட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது, மழையே இல்லை. அந்த பக்கம் தான் மழை இருந்துச்சு, அந்த பக்கம் பெஞ்சிட்டு இருக்கலாம் மழை. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல மட்டும், ஈவினிங் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வேறு லெவல். ஓகே சிக்கன் கோழிகளா, டாட்டா பாய் பாய் சி யூ. தெரியும் சேத்துல விட்டேனா, எவ்வளோ தெரியுமா 40 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. ஸோ அப்படியே மெதுவாக ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நான் வந்து வேறு ரூட் வந்தேன், முதல்ல வந்தது வேறு ரூட்டு, இந்த பக்கம் இப்போ போயிட்டுருக்கிறது வேறு ரூட்டு. பிளேசஸ் இன்றைக்கோட பிளேசஸ் எவ்வளோ தான், இப்போ டைரெக்டாக நம்ம ரூமு தான் போக போகிறோம். போகிற வேலை எதனா சாப்பிட்டு போகலாமா, இல்லை மடிக்கேரியில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். போர்க்கே சாப்பிடல பார்த்தீங்களா, இன்னும் நம்ம மடிக்கேரிக்கு வந்து நான் போர்க்கே சாப்பிடல, போர்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் போக போகிறேன் நான். இப்போ எவ்வளோ டைம் ஆகுதுனாக்கா 4:30 ஆகுது. செம ப்ளசண்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நடக்கையில் தொடர்ந்து வர நடு நடுவே மறைஞ்சிடுற தலைமுடிய ஒதுக்கையில் வகிடுக்குள்ள ஒளிஞ்சிடுற ஆஞ்சி வச்ச கீரை போல நினப்பில தக்கரையிறியே அம்மி வச்ச தேங்காசில்லா மெல்ல காற்றில் கரைந்தாயே எங்கிருந்து வந்தாயோ எதுக்காக வந்தாயோ என்னமோ சொன்னாயே கதை பேசி போனாயே அதை நானும் காற்றில் கரைந்தாயே. சூப்பர். எங்கன்னைக்கு வச்சு போட்டோ எடுத்தே ஆகணும், அந்த வியூ தெரிதா பார்க்கலாம் வாங்க. அடடடடடடடா ஏய், இந்த ஃபால்ஸ் தான் சொன்னதா அவங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மேப்பில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு, அதுதான் நினைக்கிறேன். வர்ற மாதிரி அங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஃபால்ஸ். வியூ மொத்தம் சூப்பர். அந்த ஃபால்ஸ் வந்து இந்த பக்கம் எங்கன்னா போகுதுன்னு நினைக்கிறேன், அந்த சைடு போகுதுன்னு நினைக்கிறேன். விவசாயம்லாம் சூப்பருங்க, இந்த மாதிரி கேப் கிடைக்கிற இடத்துல பண்ணிடுறாங்க. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, நாற்று நட்டுருக்காங்க. இந்த 3 மாதமா இல்லை 6 மாதமா அறுவடைக்கு தெரில, அது எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே இப்போதைக்கு லைட் வேணாம், அங்கே லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இது லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே மடிக்கடி ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போது எதனா ஹோட்டல் போர்க் சாப்பிட்டாகணும் சரிங்களா. ஒரு நாள் கூட சாப்பிடலனாக்கா எப்படி கோருக்கு வந்துட்டு சாப்பாடு இவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கடா சாமி. காம்பினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, போர்க் அங்கே இருக்கு, இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, இதோட ரூமுக்கு போய் அப்படி ஹார்ட்டாக வேண்டியதுதான். இங்கே வந்து வாழைப்பழம் கேட்டாக்கா வாழைப்பழமே இல்லைன்றாங்க எல்லா கடையிலையுமே, ஆல்மோஸ்ட் கடையில். சிட்டிக்குள்ளே போனால் கிடைக்கும், சிட்டிக்குள்ளே இந்த சைடு தான் போகணும். ஸோ ஏன்னாக்கா இது ஃபுல் கோல்டு இல்லையா, ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்களாம் அதிகமாக வாழைப்பழத்தை. இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசுகிறேன்ல. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். முடிஞ்சாச்சு, 8 மணி டைம் இப்போது. ஸோ நேற்று ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு.
நான் காமிக்கிறேன் என்ன பண்ணுறது. இந்த மழை காலத்தில் வந்து விட்டாலே இதே மாதிரி தான் நடக்குது. இங்கே சேரெல்லாம் இருந்துச்சு எங்கள் முன்னாடி, புல் வழுக்கிட்டு இருக்கும் பாருங்க. நான் போகும்போதெல்லாம் சொன்னேன் மழை வேறு பெய்ஞ்சிருந்துச்சு. ஸோ கரெக்டாக வரலான்னு பார்த்து சீ ஹவர் பைக் கண்டிஷன். நம்ம பையனுக்கு இங்கே ஒரு இது வேறு போயிடுச்சு அடி விழுந்து. அதுக்கப்புறம் இது ஸ்க்ராச்சஸ் சொல்லிங்க, இது இது வந்து கம்மி தான், இது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் இது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், மெயின் விஷயம் வந்து இது வந்து உடஞ்சிடுச்சு. என்னென்ன விஷயம் பண்ணோம் பாருங்கள், இந்த பார்ட் ஹோல் பார்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணமாக இருக்கும். என்னென்னா விழுந்து இது மேலே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்படி பேலன்ஸ் ஆனதுனால இது வந்து இரும்பாக இருந்துச்சுனாக்கா தாங்கியிருக்கும். ஸோ இது இரும்பாக இல்லாத காரணத்தினால இந்த வெயிட் தாங்காமல் இதாகிடுச்சு. இந்த பக்கம் வந்துடுச்சு வண்டி. ஸோ எனக்கு இதுவும் ஆகலை. இந்த பக்கம்லாம் எந்த சேதாரமும் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, லைட்டாக டச் ஆனதுனால ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் வந்து இதுக்கு நான் செலவு பண்ணுமே, இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம். கொடுமை போயிட்டு எல்லாமே எனக்கு வந்து இந்த ஹேண்டில் பார்லையும் கொஞ்சம் ஏதோ இம்பேலன்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு முதல் தடவை அங்கே விழுந்தோம் பார்த்தீங்களா, எங்கே சொல்லுங்கள், அந்த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியில். ஸோ அப்போத்துலேருந்தே வந்து எனக்கு வந்து அந்த தயக்கத்தோடையே தான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணிவிட்டு தெரியும் புதுசாக எடுக்க போகிறோம். செம கடுப்பாயிடுச்சு எனக்கு நைட்டு கீழே விழுந்து ஒன்றும் வச்சுக்கிங்க. ரெக்கார்டு எதுவுமே வீடியோ பண்ணல, என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிடுச்சு, வேறு எனக்கு சகஜமுன்ற மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வருத்தமாகவே இருக்குது. மாற்றிக்கிறது ரெண்டாவது விஷயம். ஸோ வண்டிக்கு இந்த மாதிரி அடி வந்துருச்சுனாக்கா கொஞ்சம் அதெல்லாம் வந்து அதே நினச்சிருந்தா எதுவும் ஆக போகிறதில்ல, முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அந்த கடுப்பில் வந்து நேற்று வந்து உங்களுக்கு சொல்லலை, நைட்டில் நைட்டில் எதுவும் சொல்லலை. நைட்டு வந்து அந்த சோகத்துலேயே வந்து படுத்து தூங்கிட்டேன். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் உடம்பை தேத்துட்டு, உடம்பு எதுவும் இதாக ஆகலை. நம்ம பையனை வந்து டோட்டமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரிப்பு. இதுக்கோசரம்லாம் வருத்தப்படுறதெல்லாம் இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அதனால் எல்லாம் அப்படியே போகிற போக்கில் தள்ளிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்விரான்மெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு மலை இருந்துச்சு நேற்று காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்விம்மிங் ஃபுல் பாருங்கள் இங்கே இந்த இடத்துல பக்கத்தில் எல்லாமே வந்து காஃபி செடிகள் தான். ஓகே, நம்ம சீக்கிரமாக வந்து குளிச்சு கிளம்பலாம். ஸோ இங்கே இருக்கிறது ரோஹித் சரண், ரெண்டு பேர் டேக் கேக்காரு. ஸோ எதுவே இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க இங்கே. ஸோ பார்த்துங்க இந்த ரிசார்ட்டு 900 பர் பர்சனுக்கு வித்தவுட் ஃபுட்டு, வித் ஃபுட்டு வந்து எஸ்ட் ஆகுது 1200 ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அல்ல, ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கொடுப்பாங்க. ஸோ அருமையான இடம், ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது உங்களுக்கு, 4 காட்டேஜ் இருக்குது, 2 வந்து டென்ட் இருக்குது. ஸோ சுற்றிலே வந்து இது சுற்றிலுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி, காஃபி எஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதோட கிளம்புறது தான் நம்மளுக்கு. உங்கள் டாடா பாய் சொல்லிட்டு சியோ நடண்ணா, என்ன சொல்லி வரணா? ஓகே ஓகே. இப்போ ஹைவேல சூண்டவ மாட்டேந்து எதனா வந்து பள்ளமேடுகள் வந்தால் மட்டும்தான் அப்படி மேலே ஏறி ஏறி இறங்கும் போது வந்து சவுண்டு வருது, உடஞ்சிருக்குது. கடைசி நாளில் சந்தோஷமாக போகலான்னு பார்த்தேன், அப்படியே நிதானமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகலான்ட்டு. அவ்வளோதான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போனோம், ஆனால் வருத்தங்கள் இருக்கின்றது இல்லையா? ஓகே வாங்க, நேச்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அது பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். வெக்கமான சூடு சொரணே இல்லைடா உங்களுக்கெல்லாம். அடி இந்த நம்ம லேன்லேயே வந்து சாவறாங்க, என்னங்க பண்ணுறது, நம்மளே நிறைய வாட்டி விழுந்துட்டுருக்கோம். இது பாருங்கள், ஏன்னா பொறுமையாக தான் வாங்கலேண்டா, நான் பொறுமையாக வந்தே விழுறேன்,
அவசரத்தில் போய் விழுந்தாக்கா அவ்வளோதான். ரொம்ப அதிகமான ஸ்பீட்லலாம் விழுந்திருந்தேன்னு நினச்சிங்க என்ன ஆயிருக்குமோ. எஸ்டோ கேஜி எஸ்டோ 300 நான் கேரளால வாங்கணும்னு நினைச்சேன். ஸோ கட்டி வெயிட் பரல ஓகே ஓகே. எது பின்னாடி வைக்கிறது எது முன்னாடி வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இதை வச்சு இது கட்டி போகிறதுக்குள்ள ஐயோ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ் ஆர் கம்மிங். ஒரு லாரிக்கார் என்ன போனான், இங்கே ஒரு பைக் போயிட்டுருக்கு, லாரிக்கார் வந்துட்டான், இந்த லேன்லேருந்து இந்த பக்கம் மாறிட்டான், கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. கட்டா பைத்தியக்காரங்களாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு காரி காரி துப்பின்னு இருந்தேன். பழங்கள் சாப்பிட்லாமா? பழம் இல்லை ஜூஸ் ரெண்டும், கொஞ்சம் பழம் ஜூஸ் சாப்பிட்டு அடிஷனல் எஸ்டோ எஸ்டோ குடி அதுவும் 10 ரூபாய் ஆக்கி வந்து ஜூஸ் குடி. 10 ரூபாய் கொஞ்சம் பரவாயில்ல இல்லை குடி. ஹவுது ஹவுது 5 பழம் 10 ரூபா 5 ரூபா 5 பழம் 10 ரூபா புல் பழம் எடுத்துட்ருக்காங்க. இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இவர் தான் அண்ணன். ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஹோட்டல் தான், அங்கே போய் ஸ்டாப் வரத்தீங்களா அண்ணன். இவங்க கிட்ட சாப்பிட்டது வந்து பலாப்பழம் வந்து 20 ரூபா, அதுக்கப்புறம் ஜூஸ் 20 ரூபா. சூப்பர் இல்லை பலாப்பழம் நிறைய. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நான் 10 ரூபா கேட்டேன், 5 ன்னு சொன்னார், 6 கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து 2வது வாட்டியும் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன், அதில் 7 கொடுத்துட்டாரு. ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுவே. ஸோ அதுவே போதும். இப்போ திரிய நான் சாப்பிட்றதுக்கெலாம் உட்கார முடியாது. இந்த கூர் கிரைடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நல்ல அழகான இடங்களும் அட்வென்ச்சரஸான ரைடும் வேறு மாதிரி இருந்துச்சு. பல சம்பவங்களும் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமோரியாக வந்து எப்போவுமே மனசிலும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் எப்போவுமே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் வந்து கேசட் மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ஃப்ரீஸான ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்போவுமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரைடில் சந்திக்கிறேன், விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் தீ நடக்கையில் தொடர்ந்து வர நடு நடுவே மறைஞ்சிடுற தளமுடிய ஒதுக்கையில பகிடுக்குள்ள ஒளிஞ்சிடுற ஆஞ்சி வச்ச கீரை போல நினப்புல தக்கரையிறியே அம்மி வச்ச தேங்காசில்லா அடி மனசனசுக்கரே அடனியும் மறைந்தான்